ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 39வது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த ரொம்பவே பரபரப்பான இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. இந்த ஆட்டத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்களையும், இந்த ஆட்டத்தில் முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 161 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இதில் அந்த அணியின் விக்கெட் கீப்பரான பார்த்திப் பட்டேல் அதிகபட்சமாக 53 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு 162 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கிளம்புறீங்க. சிஎஸ்கேயின் துவக்க வீரர்கள் யாருமே ஒரு சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த நிலையில், அதன் பிறகு ஜோடி சேர்ந்த அம்பத் ராய்டு மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்களோட சூப்பரான ஆட்டத்தின் மூலமாக சிஎஸ்கே அணி சரிவிலிருந்து மீண்டு வந்தாங்க. ஒருபுறம் விக்கெட் சரிந்தாலும் கூட நிலத்தில் நின்றாடிய மகேந்திர சிங் தோனி கடைசி ஒரு ஓவருக்கு 26 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில் உமேஷ் யாதவ் வீசின அந்த கடைசி ஓவரில் 3 சிக்ஸர், 1 பவுண்டரி மற்றும் 1-2 ரன்கள் மூலமாக 24 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. கடைசி ஒரு பாலுக்கு 2 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில அந்த பாலை மிஸ் பண்ண மகேந்திர சிங் தோனி பவுலிங் எண்டுக்கு ஓடிட்டாரு. இருந்தாலும் நான் ஸ்ட்ரைக்ல இருந்த சர்துல் தாகூர் வேகமாக ஓடி போய் கிரீஸ்குள்ள பேட்டை வைக்காம அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடினதுனால கீப்பர் இருந்த பார்த்திப் பட்டேல் அந்த பாலை எடுத்து ஸ்டெம்ப்ல சரியான நேரத்தில் அடிச்சிட்டாரு. இதனால கடைசி பால்ல 1 ரன் கூட எடுக்க முடியாத நிலைமையில சிஎஸ்கே அணி 1 ரன் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க. இதுல சிஎஸ்கே அணியில அதிகபட்சமா அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் 48 பால்ல 84 ரன்களை அடிச்சிருந்தாரு. அதுல 5 பவுண்டரி மற்றும் 7 சிக்ஸர்களும் அடங்கும். இந்த போட்டியில கடைசி ஓவர்ல மகேந்திர சிங் தோனி உமேஷ் யாதவோட ஒரு பால்ல ஒரு சிக்ஸ வந்து அடிச்சாரு. அந்த சிக்ஸ் ஸ்டேடியத்துக்கு வெளியில போய் விழுந்துச்சு. அது வந்து 111 மீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அதிக தூரம் அடிச்ச சிக்ஸர்ல இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்கு. இரண்டாம் இடத்துல ஹார்திக் பாண்டியா 104 மீட்டர் சிக்ஸ் அடிச்சு இரண்டாம் இடத்துல இருக்காரு. அதே போல இந்த ஆட்டத்துல 7 சிக்ஸர் அடிச்சதன் மூலமா மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் வரலாற்றிலே முதல் முறையை 200 சிக்ஸருக்கு மேல் அடிச்ச முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை வந்து பெற்றிருக்காரு. இந்த ஆட்டத்துல சிஎஸ்கே அணி தோல்வி பெற்றாலும் கூட அவங்க வந்து புள்ளி பட்டியல முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.